பொதுமக்கள் அந்த திருவெட்டியூர்ல நடந்த சம்பவத்தை எடுத்து கேட்கிறாங்க. நேற்றைய தினமே அந்த மாலை வந்து நம்ம கால்நடை மருத்துவர் தலைமையில டாக்டர் கமல் ஹுசேன் தலைமையில எங்க டீம் அதை வந்து பிடிச்சிட்டு இந்த மாடு இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதை இப்போ கால்நடை மருத்துவர்கள் இதை அப்சர்வேஷன் பண்ணி என்ன காரணத்தினால் இந்த மாதிரி அதுக்கு வெறித்தனமான ஒரு பிஹேவியர் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ நாங்களே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் தான், ஏன்னா இப்போ தான் இது கொஞ்சம் சற்று அமைதியாக இருக்குது. இதுவரைக்கும் பொதுமக்கள் கேட்கக்கூடிய மாநகராட்சியில் பத்திரிகையாளரும் நிறைய கேட்குறாங்க, கடன் தாண்டை விட நம்மளோட தெருவில் சுற்றும் மாடின் பிரச்சனை வந்து சற்று குறைவாக 50% கம்மியானால் கூட இதுவரைக்கும் நம்ம 1117 மாடுகளை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டபுள் ஃபைன் பண்ணினா கூட தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாடை பொறுத்த வரைக்கும் அந்த ஓனர் யாருமே இதை கிளைம் பண்ணவில்லை. இதற்கு காவல்துறையில் நம்ம கம்ப்ளைண்ட்டு காவல்துறையும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணி வந்து மருத்துவமனையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறாங்க, இதுவரைக்கும் அவங்க சேஃபாக இருக்காங்க. மீண்டும் நம்ம வந்து இந்த தெரு மாடுகளோட இந்த பிரச்சனையை தொடர்ந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் அந்த அயப்பாக்கமாக இருக்கட்டும், இல்லையா நம்மளோட திருவான்மையராக இருக்கட்டும், ட்ரிப்ளிகேனாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை தொடர்ந்து வருது. பொதுமக்களும் இந்த வீடியோவை பார்த்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் பதட்டம் ஏற்படக்கூடிய வீடியோவாக தான் இருக்குது. இதை பிடிக்கும்போது இருக்கக்கூடிய சவால்கள் அதை புரிந்து கொண்டு இந்த ஓனர்ஸ் வந்து இடம் இருந்தால் அந்த தந்த இடத்துக்குள் இப்போ இதே மாதிரி நாங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய மாடுகள் உள்ளதை இருக்கோம் அந்த மாதிரி இடத்துக்குள் பராமரிக்க வேண்டும். தெருவில் உணர்ந்து அவாய்ட் பண்ணோம். தெருவில் யாருமே ஓனர்ஷிப் இல்லாத மாடுகள் ஏற்கனவே நாங்கள் அப்புறப்படுத்தி வருவோம். அதனால தான் சற்று குறைவாக இருக்குது. இந்த பணி தொடரும். நன்றி.